அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 19 கரண்ட் அவேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அவேர்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னா, தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நிறையா விளக்கங்கள் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம குரூப் டூ மெயின்ஸ் அளவுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும். ஓகேங்களா? நம்ம என்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, சர்வதேச காவல்துறை அமைப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டம் வந்து நடந்திருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ டெல்லியில் தான் நடந்திருக்கு. எத்தனாவது கூட்டம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90வது கூட்டம். கூட்டத்தில் யார் பங்கேற்றிருந்தா, தலைமையேற்றிருந்தேன் அப்படின்னா, நம்மளுடைய பிரதமராகிய மோடி அவர்கள் தான் வந்துட்டு இந்த கூட்டத்தில். சர்வதேச காவல்துறை அமைப்பு என்ன சொல்லுவோம், இன்டர்போல், டெல்லியில் நடந்திருக்கு 90வது கூட்டம் தான். இதில் பிரதமர் அவர்கள் கலந்திருக்காரு. இதில் பிரதமர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, 100 ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. மாற்றி கூட கேட்கலாம், 100 ரூபாய் நாணயம் எங்கு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டாலும் இன்டர்போல் கூட்டத்தில் தான், 90வது கூட்டம் டெல்லியில். இந்த சரி ஓகே, இந்த இன்டர்போல் அமைப்பு இருக்குல்ல, இந்த அமைப்பு, இந்த அமைப்பில் உறுப்பு நாடுகள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுப்பு நாடுகள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னா, 195 உறுப்பு நாடுகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். AK-203 துப்பாக்கி தயாரிப்பு இந்த ஆண்டு எந்த ஆண்டு இறுதிக்குழு வந்து தொடங்க போதாக கூறிய நாடு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி ரஷ்யா தான். இது என்னென்னா, AK-203 நம்மளுக்கு தெரியல, AK-47 அப்படிலாம் சொல்லுவாங்க அதோட. அதே மாதிரி AK-203 அப்படின்றது ஒரு துப்பாக்கி, இதை வந்து ரஷ்யா தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆலையை வந்துட்டு எங்கே அப்படின்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 தான் தொடங்கியிருக்காங்க. எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் இங்கே தொடங்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் அமேதி அப்படின்ற இடம், உத்தரப்பிரதேசத்தில் அமேதி அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் வந்துட்டு AK-203 அந்த வராக துப்பாக்கிகள் வந்து தயாரிக்க போவதாக ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை கண்காட்சி எங்கே வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தோட காந்தி நகரில் தான் நடைபெற்றுச்சு. குஜராத்தினுடைய தலைநகர் என்ன, காந்தி நகர் தான், இங்கே தான் நடந்துச்சு. ஓகேங்களா? மேலே ஒரு டீட்டெயில் பக்கம் மறந்துட்டோம். மேலே இருக்க கொஸ்டினுக்கு வந்து அந்த ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்வா ஆயுத தயாரிப்பு ஆலை, ஆயுத தயாரிப்பு ஆலை கோர்வா. ஓகேங்களா? மேலே எழுதிக்கோங்க, இதில் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டின் வந்து நம்ம அடுத்தது வந்து ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்திய தலைமை கணக்கு அதிகாரியாக வந்துட்டு, இந்திய தலைமை கணக்கு அதிகாரிக்கு வந்து யார் நியமனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ பாரதிதாஸ் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க எத்தனையாவது தலைமை கணக்கு அதிகாரி அப்படின்னா, 27வது. இது என்ன அப்படின்னா, இந்திய தலைமை கணக்கு அப்படின்னா சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியுமில்ல சிஏஜி அப்படின்றத, நம்மளுக்கு தெரியும். ஓகே, சி ஒரு கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜ். ஒரு சிஏஜியை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் என்ன, 148 ஆர்டிக்கல், 148 தான் வந்துட்டு சிஏஜியை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஓகே, 27வது இது தான், 27வது இந்திய தலைமை கணக்கு அதிகாரி பாரதிதாஸ். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணால், மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு வந்துட்டு கணக்கை வந்துட்டு தணிக்கை செய்வ அதிகாரி. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இவங்க என்ன அப்படின்னா, 1988 வந்துட்டு என்ன அப்படின்னா, ICAS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பொதுக்கணக்கு பணியில் வந்துட்டு இவங்க ஜாயின் பண்ணாங்க. இவங்க ரெவின்யூ சர்வீஸ்லேயும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். ஓகே, எந்த நாட்டினுடைய எழுத்தாளருக்கு வந்துட்டு புக்கர் பரிசு வந்து இப்போ வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த நாட்டினா இலங்கையினுடைய எழுத்தாளருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருன்னா சேசன் கருணதிலகு அப்படின்றவருக்கு தான் இந்த புக்கர் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, இவர் எந்த நூலுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி செவன் மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மெய்டா, செவன் மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மெய்டா அப்படின்ற நூலுக்காக தான் வந்துட்டு புக்கர் பரிசு கொடுத்துருக்காங்க. என்னது, த செவன் மூன்ஸ் ஆஃப் செவன் மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மெய்டா என்ற நாவலுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த புக்கர் விழா வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா, 16 அக்டோபரில் லண்டனில் நடந்திருக்கு. ஓகேங்களா? லண்டனில் நடந்திருக்கு. ஓகே, இதன் அப்புறம் வந்துட்டு என்னென்னா, இது என்ன, இந்த நூல் வந்து எதை சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம். வாழ்வினுடைய வாழ்வின் பல்வேறு
வாழ்வினுடைய பல்வேறு உணர்வு வாழ்வினுடைய பல்வேறு உணர்வு நிலைகளுடன் இருப்பது. ஓகேங்களா? வாழ்வினுடைய பல்வேறு உணர்வு நிலைகளுடன் வந்துட்டு உணர்வு நிலைகளுடன் இலங்கையில் வந்துட்டு இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் உக்கிரத்தன்மையை பற்றி இந்த நாவல் வந்து சொல்லுது. வாழ்வின் பல்வேறு உணர்வு நிலைகளினுடைய இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் உக்கிரத்தன்மையை பற்றி சொல்லுது. என்ன நாவல்? தி செவன் மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மெய்டா அப்படின்ற நாவல். புக்கர் பரிசு யார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹேகன் கருணத்திலகு அப்படின்றவங்க கொடுத்துருந்தாங்க. எங்கே நடந்துச்சு? லண்டனில் 16th அக்டோபர் மண்டே நடந்திருக்கு. இதனுடைய பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 45 lakhs, 45 lakhs பரிசு தொகையும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு நாடுகளுடைய தலைமை நாடாக தலைமையை வந்து இப்போ யார் ஏற்றிருக்கா அப்படின்னா நம்ம இந்தியா தான் வந்துட்டு ஏற்றிருக்காங்க. இணைத்தலைமை யார் ஏற்றிருக்கா அப்படின்னா ஃப்ரான்ஸ். தலைமை வந்து யார்? இந்தியா. இணைத்தலைமை அப்படின்றது ஃப்ரான்ஸ். இதோடய எத்தனையாவது கூட்டமைப்பு நடந்திருக்கு அப்படின்னா 5th பொதுசபை கூட்டம் தான் நடந்துச்சு. அதில் தான் வந்துட்டு இதை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ தலைவராக இந்தியாவை சார்ந்த யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஆர்கே சிங் அப்படின்றவர் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக இந்த சூரிய சக்தி கூட்டமைப்பு நாடு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது முக்கியம். 2015 பாரிஸில் தான் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, உறுப்பு நாடுகள் வந்து இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து ஒரு இலக்கு வந்து நிர்ணயம் செஞ்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா உலக மக்கள் 70 கோடி பேருக்கு தேவையான மின்சாரம் வழங்கணும் அப்படின்றதான், தேவையான மின்சாரத்தை வந்து இலவசமாக வழங்கணும் அப்படின்றதான் இதனுடைய இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு எவ்வளவு உயர்வு அப்படின்னா இதெல்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதில் கவர் ஆகும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் தான் இது கவர் ஆகுது. ஸோ வந்துட்டு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம். மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் MSP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து குவிண்டாலுக்கு எவ்வளோ உயர்த்திருக்காங்க அப்படின்னா கோதுமைக்கு வந்து 110 ரூபாயும் கடுகுக்கு வந்து 400 ரூபாயும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்லி அப்படின்றதுக்கு 100 ரூபாயும் குங்குமப்பூக்கு 209 ரூபாயும் வந்து உயர்த்தியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து இந்த குறைந்தபட்ச ஆதரவில் MSP அப்படின்றது என்ன அப்படின்னா விவசாயிகள் இருக்காங்கள என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயிக்கு வந்து நஷ்டம் ஏற்படாமல் இருக்க, ஏன்னா சில நேரம் வந்துட்டு வெள்ளத்தினாலேயோ மழையினாலேயோ வந்துட்டு இல்லை வந்துட்டு நிறையா விஷயத்தை இயற்கை சீற்றங்கனால ஏதாவது வந்து நடந்துருச்சு அப்படின்னா பயிர்கள் சேதமடைந்து விவசாயிகள் நஷ்டம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸை வந்து அரசாங்கத்தை சார்பில் வந்து கொடுப்பாங்க. அதுதான் இது. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கால்பந்தினுடைய கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, கால்பந்து விளையாட்டினுடைய உலகின் மதிப்பு மிக்க வீரராக வந்துட்டு ஆடவர் பிரிவில் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா கரீம் பென்சிடா அப்படின்றவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பெண்கள் பிரிவில் அலெக்ஸ் அப்படின்றவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கரீம் பென்சிடா அப்படின்றவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்கலாம். எந்த நாடுங்க? ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலெக்ஸ் அப்படின்றவங்க ஸ்பெயின் அப்படின்ற நாட்டை வந்து சார்ந்தவங்க. நம்ம ஆப்ஷன்லேயே வந்து நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம்ல. இந்த ரியல் மேட்ரிட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த கரீம் பென்சிடா அப்படின்றவருடைய அணி தான் ரியல் மேட்ரிட். அதே மாதிரி இந்த அலெக்ஸ் அப்படின்றவங்களோட தான் பார்சிலோனா எஃப்சி. இந்த கரீம் பென்சிடா அப்படின்றவங்க எத்தனை கோல் வந்து அடிச்சிருந்தாங்க இந்த அணிக்காக அப்படின்னா 44 கோல்கள் அடிச்சிருந்தாங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னா 42 கோல்கள் அடிச்சிருந்தாங்க மகளிர் பிரிவில். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த வழங்கப்படுகிறது. இது வந்துட்டு மதிப்புமிகு விருதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேலோன் விருதுன்னு சொல்லுவாங்க. என்னது? பேலோன் விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மதிப்புமிக்க விருது கால்பந்து விளையாட்டிலே உலகிலேயே மதிப்புமிக்க விருதாக வந்துட்டு இதை சொல்லுவாங்க. 2022 தான் இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன அப்படின்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். என்ன அப்படின்னா இந்த கரீம் பென்சிடா வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க. பட் அலெக்ஸ் அப்படின்றவங்க தொடர்ந்து 2nd வாங்குறாங்க, தொடர்ந்து செகண்ட் டைம் வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலெக்ஸ் மகளிர் இருக்காங்கள்ல, மகளிரில்
தொடர்ந்து ரெண்டாவது வாங்குறவங்க இவங்க தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது முறையாக வாங்குறது தொடர்ந்து வாங்குறதுல மகளிர் பிரிவில் இவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க, நலக்ஸ் அப்படின்றவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இதை வந்து வாங்கின அந்த இவங்க வந்து நம்ம ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னவங்கள, ஃப்ரான்ஸில் வந்து ஐந்தாவது வீரர். இதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி நாலு பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதிக முறை இந்த இதை வாங்கினது யார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், லியோனல் மெஸ்ஸி அப்படின்றவங்க ஏழு முறை வந்து வாங்கியிருக்காங்க. பட் இந்த ஆண்டு பட்டியலில் அவருடைய பேர் கூட இல்லை. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பிசிசிஐனுடைய புதிய தலைவர் யாருங்க? ரோஜர் பின்னி அப்படின்றவர் தான் இப்போ பிசிசிஐனுடைய புதிய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தார் அப்படின்னா சௌரவ் கங்குலி தான் இருந்தார். அப்போ இந்த அருண் துமல் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ ஐபிஎல்லினுடைய தலைவராக வந்துட்டு பொறுப்பேற்றிருக்காங்க. ஐபிஎல் நடக்கும்ல, இந்திய பிரீமியர் லீக், அதனுடைய தலைவராக வந்துட்டு இந்த அருண் துமல் அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த டிராவிட் யார்? இப்போ இந்தியாவினுடைய கோச்சர் தான், இந்த தலைமை ஹெட் கோச்சு தான் டிராவிட். ஓகேங்களா? ஓகே. ஓகே, எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம நேற்றே பார்த்தோம், இந்த கல்வி பொதுப்பட்டியலில் வந்துட்டு இருந்து மாநில பட்டியல் மாற்ற ஒரு வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. அறம் செய்ய அப்படிங்க விருப்பு அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எதிர்த்தாக்குதலாக வந்து மத்திய அரசு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் சில டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, 1975 1977 மாதங்கள் வந்துட்டு அவசர நிலை இருக்கும்போது தான் இது வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து பரிந்துரைத்த கமிட்டி எது அப்படின்னா, இதுதான் கேட்பாங்க, ஸ்வரன் சிங் கமிட்டி தான் பரிந்துரையின் அடிப்படையில் தான் மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியல் மாற்றப்பட்டுச்சு. 1976 42 சட்ட திருத்தத்தின் அடிப்படை. ஓகேங்களா? 1976 42 தான் இதை வந்துட்டு பண்ணப்பட்டது. ஓகேங்களா? சயின்ஸ் கொஸ்டின் முத கொண்டே நம்ம எடுத்து தான் கொடுத்துட்ருக்கோம். தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர். பேப்பரில் ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது, இதெல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய தடவை சயின்ஸ் கொஸ்டின்ஸில். ஓகேங்களா? அப்புறம் என்ன அப்படின்னா, முன்னாள் தமிழ்நாட்டினுடைய அட்வொகேட் ஜென்ரலாக இருந்த ஆர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் மறைஞ்சிருக்காரு. அவர் எப்போ இருந்தார் அப்படின்னா 1980 வரைக்கும், அப்புறம் 94 இரண்டு முறை வந்து அட்வொகேட் ஜென்ரலாக, தமிழ்நாட்டினுடைய அட்வொகேட் ஜென்ரலாக இருந்திருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் இது வந்து முக்கியமாக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கணும் ஜெயலலிதா வந்து மரணம் தொடர்பான கமிட்டி எதுன்னு கேட்கலாம், ஆறுமுகசாமி ஆணையம் தான். அதேமாதிரி துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, அதனுடைய தலைவராக சாரி கமிட்டி யார் தலைமையில் அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் குழு தலைமை. ஓகேங்களா? இது வந்து எப்போ இந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு அப்படின்னா 2018 May 22-23 நடந்துச்சு. இப்போ வந்து அதில் வந்து எத்தனை பேரை வந்துட்டு குற்றவாளிகளாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா 17 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்புறம் இந்த உக்ரைனுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா கீவின் அப்படின்ற தலைநகரம். இதில் என்ன அப்படின்னா கொடுத்துருந்தாங்க டீட்டெயில்ஸ் அப்படின்னா, 2014 கிரிமியா அப்படின்ற தீபகற்பத்தை வந்துட்டு ரஷ்யா வந்து போரின் மூலமாக இணைச்சிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கும் கிரிமியாவுக்கும் இடையே வந்து ஒரு பாலம், அந்த இணைச்ச தீபகற்பத்தை வந்து பாலம் வந்து கட்டப்பட்டு நம்ம ரஷ்யாவினுடைய அதிபராகிய புட்டின் அவர்கள் வந்து 2018 வந்து திறந்தார். அந்த பாலத்தினுடைய இளம் 19 கிலோமீட்டர். அதை வந்து தான் அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வீக்கில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்துட்டு தகர்த்துட்டாங்க. ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எங்களுக்கு நிறையா வீடியோஸ் கொடுக்கணுன்ற ஒத்துவையை தெளிக்கும். தேங்க்யூ.